பார்க் போலாமா? ஓகே ஓகே பார்க் போலாமா? அப்பா கூப்பிடு, வாவான்னு கூப்பிடு, அப்பாவை வாவை கூப்பிடு, வாங்க வாங்கன்னு கூப்பிடு. இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா செம்மொழி பூங்காவுக்கு தான் வந்திருக்கோம். இது வரைக்கும் பார்க்குக்கெலாம் அவனை கூட்டிகிட்டு போயிருக்கோம், ஆனால் வந்து நாங்கள் செம்மொழி பூங்காக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்து. சரி, அவனுக்கு செகண்ட் பர்த்டே முடிஞ்சது இப்போ தான், ஸோ அதனால் வந்து நம்ம அங்கே ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஸோ மதியானம் தான் ஆக்சுவலாக வந்து ஒரு 2 மணிக்கிட்ட இருந்தோம். ஸோ செம்ம வெயில். ஸோ அப்படியே நாங்கள் மதியானம் சாப்பிட்டு இங்கே ரீச் ஆனோம். ஏன்னா இங்கே உள்ளே வந்து நம்மளுக்கு எதுவுமே அங்கே சாப்பிட்றதுக்கு எதுவுமே இருக்காது, ஒன்லி வந்து ஐஸ்கிரீம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. தண்ணி பாட்டு கூட மோஸ்ட்டாக அங்கே வந்து கூலிங்காக இல்லை. ஸோ நீங்கள் யாராவது செம்மொழி பூங்காவுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே எடுத்துகிட்டு போயிருங்க, வாட்டர் பாட்டில்ஸ், தண்ணி சாதம் எல்லாமே அந்த மாதிரி. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு செம்மொழி பூங்கா எடுத்து. ஸோ இங்கே வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் உள்ளே என்ட்ரி ஆகும்போது. ஸோ அப்புறம் உள்ள என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்கே வந்து இப்போ நாங்கள் போனது வந்து ஏப்ரலில் போனோம் ஆக்சுவலாக. அப்போ நல்ல வெயில், ஆனால் வந்து அங்கே கட்டட வேலை வேறு நடந்துட்டு இருந்துச்சு ஆக்சுவலாக அங்கே. ஸோ கொஞ்சம் வந்து அங்கங்கே பூசி பூசாமல் அந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் போனோம். ஏன்னா நிறைய பேர் அங்கே கட்டட வேலை இருக்குன்னு தான் அதில் இதில் போட்டிருந்தாங்க. ஆனால் உள்ளே வந்து ஒன்ஸ் உள்ளே என்ட்ரி ஆகும்போது மட்டும் தான் அங்கே ஏதோ ஆஃபீஸ் ரூம் மாதிரி ஏதோ ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே உட்காந்து அவன் பால்லாம் நாங்கள் எடுத்து போயிட்டுருந்தோம் அவனுக்கு விளையாடுறதுக்கு. ஸோ அவனும் நல்லா வந்து பால் போட்டு நல்லா விளையாட ஆரம்பித்தான். அங்கங்கே கொஞ்சம் நல்லல் இருந்துச்சு, மரம் இருந்ததுனால நம்மளுக்கு நல்லல் இருந்துச்சு. அவனும் விளையாடிட்டு இருந்தான் ஒரு பக்கம். எங்களுக்கு தான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, அங்கங்கே குழி தோண்டி போட்டிருந்தாங்களா, ஸோ அங்கே விழுந்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருந்துறாங்க. ஆனால் அவன் அங்கங்கே அந்த பக்கம் தான் ஓடிட்டு இருந்தான், பால் அங்கங்கே போட்டுட்டு இருந்தான். இதுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 20 ருபீஸு. ஸோ நாங்கள் ரெண்டு பேர் இது வந்து கொடுத்துருந்தோம், 40 ருபீஸ் வந்து நாங்கள் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் உள்ளே போகும்போது ஜஸ்ட் அப்படியே நாங்கள் வந்து அப்படியே எல்லாத்தையுமே அப்படியே கவர் பண்ணிகிட்டே போனோம். கொஞ்சம் க்ளீனிஷாக இருக்கிறது எல்லாத்தையுமே கவர் பண்ணிகிட்டே போயிருந்தோம். அங்கங்கே மரம் செடியெலாம் இருந்துச்சு. அங்கே வந்து பாத்ரூம்லாம் வந்து நல்லா நீட்டாகவே இருந்துச்சு. முன்னாடி நாங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி போயிருந்தோம், அப்போது உள்ளதை விட இப்போ நல்லாவே நீட்டாக இருந்துச்சு. நல்லா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, நீட்டாக க்ளீனாக இருந்துச்சு. நம்ம அந்த ஏதாவது ஃபோட்டோஷூட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ட்ரெஸ்ஸுமே வந்து நம்ம மாற்றிக்கிடலாம். ஸோ அந்தளவுக்கு ஸ்பெசிலிட்டிஸ் இருந்துச்சு நல்லாவே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த இது, ஸோ நீட்டாக இருந்தது. அப்புறம் அங்கங்கே பூலாம் பூ செடிஸ்லாம் நல்லா இருந்துச்சு நம்ம பக்கத்தில் இருந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. ஸோ இதுதான் ஓவரால் அதில் இருந்தது. அதுக்கப்புறம் அங்கங்கே நாங்கள் போனது வந்து வெயில் டைம்னாக்க கொஞ்சம் எங்களுக்கு உட்காறதுக்கே இடத்த தேடுறதுக்கே எங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு ரொம்ப நேரம். ஏன்னா மோஸ்ட்டாக எல்லாமே வந்து அங்கங்கே ஆல்ரெடி இருக்கிற ஸ்பேஸில் நிறைய பேர் உட்கார்ந்துருந்தாங்க. ஸோ அங்கே நிறைய இடத்துல வந்து வெயில் பட்டுகிட்டே இருந்துச்சு, அதனால் நாங்கள் ஒவ்வொரு இடத்தையாக தேடிட்டு போயிட்டு லாஸ்ட்டாக ஒரு இடத்துல வந்து நாங்கள் உட்கார்ந்தோம் கொஞ்சம் நேரம். இங்கே வந்து குழந்தைங்களுக்கு விளாட்ற ஏரியாவாக இருந்துச்சு. சரி போகும்போது வெயிலாக இருந்ததுனால நாங்கள் அப்போ அந்த சைடு போகல, சரி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து லாஸ்ட்டாக வரும்போது ரிட்டர்ன் வரும்போது நம்ம அந்த ப்ளே ஏரியா பார்த்துட்டு போகலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வந்து அப்படியே பொறுமையாக வந்து நடந்துக்கிட்டே வந்து எங்கேயாவது ஸ்பேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டே போனோம். ஸோ இந்த மாதிரி ரவுண்டாக மரத்தடிக்கு கீழே தான் நாங்கள் உட்காந்து அங்கே தான் எங்களுக்கு ஸ்பேஸ் கிடச்சது, அங்கே தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இங்கே ஈவினிங் டைம் வந்து ஒரு 4:00 மேலே கொஞ்சம் 4:30-5 மேலே கொஞ்சம் 4:30 மேலே கொஞ்சம் நிழல் வர ஆரம்பிச்சது. அப்போ தான் வந்து நிறைய பேர் வந்து வந்துருந்தாங்க உள்ளே. நாங்கள் சீக்கிரமாக போயிட்டோம் ஆக்சுவலாக, சீக்கிரம் எடுக்கணும் ஃபோட்டோஸ் நிறைய எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் முன்னாடியே போயிருந்தோம். ஆனால் அவங்க நிறைய பேர் வந்து 4:30 வந்திருந்தாங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே நிறைய வந்து பேபி ஃபோட்டோ ஷூட்ஸு நல்லா தீம் மாதிரி வச்சு நிறைய வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் கிளம்புற டைமில் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க செட்டப் பண்ணி. ஸோ அதுவுமே பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த இது வந்து உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போது இதுவே 2-3 இடத்துல இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் க்ரீனிஷாக எதுவும் இல்லாமல் இருந்துச்சு. மேலெலாம் ஒரு சில இடத்துல வந்து இந்த சைட்லலாம் வந்து செடிலாம் வந்து இருந்துச்சு. அந்த இடத்துல நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இந்த சைடில் வந்து ஒன்லி பார்க்கிங்
குழந்தைங்க விளையாடுற இடம் தான் இருந்துச்சு. இதுலேயுமே வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்க வந்து விளையாடுற அளவுக்கு எதுவும் இல்லை. பிரணவ் நாங்கள் வரும்போது கூட்டிகிட்டு போனோம், பட் ஆனால் அதில் அவனால் பெருசாக எதுவும் அந்த சர்க்கு இது மட்டும் தான் பண்ணனா, பட் அதுவுமே வந்து கொஞ்ச நேரம் விளாண்டு அது மட்டும் விளாண்டா மச்ச எதுவுமே வந்து அவனை தனியாக வந்து உட்கார வைக்க முடியல. அந்த ஊஞ்சல் ஆடுறது அந்த இதெல்லாமே வந்து செட்டப் பண்ண முடியல. ஸோ அதனால் நாங்கள் அது மட்டும் வரும்போது பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம் கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு. நீங்கள் போகிறதா இருந்துச்சுன்னா ஈவினிங் ஒரு 4:00 நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பினா ஒரு 5:00 ஒரு 1 hour ஃபோட்டோஷூட் எடுத்துகிட்டு கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் அதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு கொசு கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் கிளம்பும்போது வந்து கொசு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதனால தான் நாங்கள் சீக்கிரமாக கிளம்பிட்டோம். இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா திருப்பி ஏதாவது கொசு கடிச்சு எதுவும் இதாகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் பிரணவ் கூட்டிகிட்டு கிளம்பிட்டோம். இங்கே வந்து பிளே ஏரியாவில் ஊஞ்சல் கொஞ்சம் உட்கார ஸ்பேஸ்லாம் இருந்துச்சு. குழந்தைங்க விளையாடிட்டு நம்ம அதில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கலாம் பெரிய குழந்தைங்களாக இருந்துச்சுன்னா. அதுக்கு பிறகு இங்கே சும்மா அங்கங்கே மரம் இருந்துச்சு, அங்கே அப்படியே ஜஸ்ட்டு பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டுருந்தோம். ஸோ என்னென்ன நேம் என்ன மரத்துக்கு என்னென்ன என்ன பேர் அப்படிங்கிறது போட்டிருந்தாங்க. இதுதான் வந்து கேஃபிடேரியா மீன்ஸ் அந்த ஷாப் மாதிரி இருந்துச்சு, ஆனால் அங்கே வந்து மோஸ்ட்டாக ஒன்றுமே இல்லை, வெறும் தண்ணி பாட்டில் ஐஸ்கிரீம் மட்டும் தான் இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கெலாம் எதுவுமே இல்லை, ஸ்நாக்ஸ் மாதிரி உள்ளது. தண்ணி பாட்டில் கூட மோஸ்ட்டாக இல்லை, அதுவுமே கூலிங்காக இல்லை, நார்மலாக தான் இருந்துச்சு. மோஸ்ட்டாக வெயில் டைம்னாக்கா உங்களுக்கு செடி மரத்துலையுமே வந்து அந்தளவுக்கு பூலாம் வந்து ரொம்ப அதிகமானது இல்லை, க்ரீனிஷாக இல்லை, எல்லாமே கொஞ்சம் காஞ்சி போயிட்டு இலையே உதிர்ந்து போய் தான் இருந்துச்சு. அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நடுவில் இந்த மரம் உட்கார்ற சிட்டிங் ஸ்பேஸ் எல்லாமே வந்து இது கொஞ்சம் நல்லா இருந்தது. என்ன ஒன்றுனா இங்கே ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் போயிட்டு இருந்தது, எந்த பக்கம் போனாலும் ஃபுல்லாக சிமெண்ட் அந்தமாரி ஃபுல்லாக நேச்சர் வந்து இருந்தாலுமே வந்து ஃபுல்லாக சைடில் எதுவும் பார்க்க முடியல, பூவுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இது சிமெண்ட்லாம் கொட்டிட்டு இப்போ தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வரணும்னா இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். அப்படியே நாங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்த்து ஒரு ஒரு இதாக என்னென்ன மரங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு போனோம். இது கீழே வந்து இந்த பூ வந்து இருந்தது, இது ரொம்ப நாள் ஆச்சு இந்த பூ பார்த்து, அதனால் இதை வச்சு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அப்படியே ஃபுல்லாக நடந்து போனோம். எல்லா இடத்துலையுமே இந்த ஜல்லி சிமெண்ட்டு இதுதான் கொட்டி வச்சுருந்தாங்க. குழந்தைங்க வந்து கூட்டிகிட்டு போய் விளையாடுறது அப்படின்றது கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்தது. அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். இது எல்லாமே நிறைய ஈவினிங்க்கு வந்து ஃபோட்டோஷூட்டுக்கு நிறைய பேர் வந்தாங்க அந்த இடத்துக்கு, ஒரு ஒரு இடமா நின்று எடுத்தாங்க. ப்ளஸ் அந்த மூங்கில் வச்சுருக்கிற இடம் மரத்துக்கு கீழே இந்தமாதிரி நிறைய இடத்துல கொஞ்சம் பின்னாடி க்ளீனரியாக இருக்கிறதுனால நிறைய பேர் ஃபோட்டோஷூட்டுக்கு அதுக்கப்புறம் தான் ஈவினிங் டைமில் தான் கரெக்டாக வந்தாங்க. ஒரு 4:00 5:00 இருக்கும்போது தான் நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. இது என்னவோ ஆமாம், அது ஏதோ அந்த நைட் டைமில் கொஞ்சம் லைட் ஏரியம் போல் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து வச்சுருந்தாங்க, பட் நாங்கள் முன்னாடி சீக்கிரமே கிளம்பிட்டோம். முன்னாடி ஃபஸ்ட் டைம் நாங்கள் போகும்போது கீழே ஃபுல்லாக தண்ணியெல்லாம் நிறையா இருந்து இந்த மாதிரிலாம் இருந்தது, இப்போ எதுவுமே நீங்கள் பார்க்க முடியாது, ரொம்ப ஒரு மாதிரி இதாக தான் இருந்தது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போகிறதுனால. தண்ணி எதுவும் இல்லைனாலுமே கொசு கடிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லாவே. ஈவினிங் டைம் 6:00 கொசு நல்லா கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கே வந்து ஒரு ஃபோட்டோஷூட்டு எடுத்துகிட்ருக்காங்க 1 year பேபிக்கு மாதிரி. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி நிறைய தீம் வச்சு இதை மாதிரி எடுத்துகிட்டு இருந்தாங்க நிறைய இடத்துல. நாங்களும் அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டு நாங்களும் ஒரு 2-3 ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு ரெண்டாக வச்சு கொஞ்சம் எடுத்தோம். அப்புறம் எனக்கும் கொஞ்சம் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கு நாங்கள் அப்படியே கிளம்பினோம். அந்த ஃபோட்டோஸ்லாம் லாஸ்ட்டாக அட்டாச் பண்ண முடியாதான்னு பார்க்குறேன், அட்டாச் பண்ணுறேன்.
நாங்கள் என்ன மெட்டர்னிட்டி ஃபோட்டோஷூட் எடுத்தோம் அப்படிங்கிறது. அப்புறம் அங்கே ஒரு அங்கேயும் ஒரு ஃபோட்டோஷூட் எடுத்துகிட்ருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அது மாதிரி நிறைய பேர் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க ஃபோட்டோஸ், ஃபோட்டோகிராஃபர் வச்சு. ஸோ இப்போ இது ஈவினிங் டைம், நாங்கள் கிளம்பும் போது இந்த மாதிரி ஃபுல்லாக வீடியோஸ் எடுத்தோம். ஸோ அதனால் உங்களுக்கு வெயில் வந்து அந்தளவுக்கு தெரியல, கொஞ்சம் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்குது. மதியானம் வந்து சுத்தமாக எடுக்கவே முடியல. இங்கே ஏதோ கப்புள் ஷூட்டு எடுத்துகிட்ருக்காங்க நினைக்கிறேன் இந்த இடத்துல. அப்புறம் அப்படி எல்லோரும் நிறைய பேர் ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு உட்காந்துட்டோம். டைம் ஆகிடுச்சு கிளம்புறதுக்கு. வந்து நானும் பிரணவும் அவனுக்கும் வந்து தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து அவனை உட்கார வச்சுட்டு கொஞ்ச நேரம் விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தேன். அவனும் அப்பா எங்கே எங்கேன்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ பார்த்தாக்கா ஐ அப்படின்னு சொல்லி இது பண்ணான். இங்கே உட்காந்து அவனை சமாதானப்படுத்தி அவனோட இன்றைக்கி எடுத்த வீடியோஸு ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அவனை காமிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டில் வந்து போகும்போது வீடியோஸ் எடுக்கல. ஸோ அதனால் வரும்போது வந்து நாங்கள் இந்த ஏரியாவில் எப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவர் பண்ணோம். இங்கே சுத்தமாகவே தண்ணி இல்லை. நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தப்போ இதில் நிறையவே தண்ணி இருந்துச்சு. இப்போ எதுவுமே இல்லை, எம்டியாக இருந்துச்சு. இதில் தண்ணியே இல்லை. இந்த இதுவுமே சாக்கடை தண்ணியாக தான் இருந்துச்சு. நல்ல தண்ணியாகவே இல்லை. மேபி நைட்டு வேணால் லைட் ஏதாவது போடுவாங்கன்னு தெரியல. ஆனால் நாங்கள் அதுக்கு முன்னாடி கிளம்பினால எப்படி இருக்குன்னு தெரியல. லைட் போட்டப்பறம் நாங்கள் இல்லை, அதுக்கப்புறம் முன்னாடியே கிளம்பிட்டோம். இதுதான் வந்து உள்ளே வந்தாக்க உள்ள ஏரியாஸ் இது. ஸோ இங்கே தான் ஆஃபீஸ் ரூம் எதை கட்டிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே வந்து அப்படியே நாங்கள் ஒரு வாட்டி சுற்றி பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். சரி டைம் ஆகிடுச்சு, வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே டயர்டாயிடுச்சு. நாங்கள் சீக்கிரமாக வந்துட்டோம்ல, அதனால் ரொம்பவே டயர்டாயிடுச்சு. அதனால் சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கேருந்து வரும்போது ஒரு ஃபோட்டோஸ் மட்டும், கிளம்பும் போது ஒரு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பிரணவ் கூட்டிட்டு ஸோ மாண்புமிகு முதல்வர் கலைஞர் அப்படின்னு போட்டிருக்கிறதுல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து உள்ளே போகும்போது உள்ள ஓவரால் வியூஸ்.
ஸோ நாங்கள் வெளியே வந்தாச்சு. இது வெளியே போகிறது, பக்கத்துலேயே வந்து கார் பார்க்கிங் இருந்துச்சு, பைக் பார்க்கிங்குமே இருந்துச்சு.